எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒரு கூட வரும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்மா வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்ச நேரம்தான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம். அவர் வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு அவர் வந்து வரம் வாங்கினாது, அந்த நேரத்தை தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வந்து எந்திரிச்சு நாமளும் அதே மாதிரி இறைவனுக்கு பிரார்த்தனை வச்சு அவர்கிட்ட கேட்டது நம்மளுக்கு அந்த வரம் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் அந்த நேரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சந்தேகம், பிரம்ம முகூர்த்தம் எப்போ வருது, எந்த நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து 3 to 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு நம்ம வந்து இறைவனை வணங்கி நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த நேரம் நம்ம கேட்குறது கிடைக்கும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்பாக உஜஸ் என்ற ஒரு தேவதை வந்து பூமி நோக்கி இறங்கி வர்றாங்க. அவங்களோட கிரணங்கள் வந்து பூமி மேலே விழுகுது. அந்த நேரம் நம்ம வந்து குளித்து நீராடி இறைவன்கிட்ட வந்து நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உஷத் காலத்தில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி தீபம் போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை இறைவனை பிரார்த்திச்சு மந்திரம் சொல்கிறதோ இந்த மாதிரி வேலைகளை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு வந்து அது பலிக்கும். பிரம்ம முகூர்த்தம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 6 மணிக்கு இப்போ சூரிய உதயம் நடக்குதுன்னா ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தம் வருது. அந்த பிரம்ம முகூர்த்தம் கிட்டத்தட்ட 4 மணிலேருந்தே வரும். 4, 4:30 ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும். கொஞ்சம் டைம் வந்து 4:30 to 5:30 இருக்கும். அந்த நேரத்தை நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மந்திரம் சொல்லி நம்மளோட பிரார்த்தனைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா பிரம்மா வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் தவம் செஞ்சு அவர் வரம் வாங்கினதுனால அது பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக 3 மணிக்குலேருந்து எந்திரிச்சு 5 மணி வரைக்குள்ளே எந்த டைம்லனாலும் நீங்கள் எந்திரிச்சு கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து எந்திரிச்சு நீராடி இறைவனை வணங்கினா சனி தோஷத்துலேருந்து நம்ம விடுபடலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து 3 to 5 வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரங்கள் தான். அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து எந்திரிக்கிறதுனால நம்மளோட மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும். வெளியில் வந்து நல்ல அமுத காற்று வீசும். ஓசோன் படத்துலேருந்து சுத்தமான அமுத காற்று வீசும். அது வந்து நம்மளை சுவாசிப்பதனால நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். வந்து நுரையீரல் வந்து தூய்மையடு, நுரையீரலுக்கு நல்ல வலு கிடைக்கும். இதனால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம கடவுளை வணங்கும் போது நம்மளோட பிரார்த்தனை அத்தனையும் பலிக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக இருப்போம், என்ன வேணும் என்னன்ட்டு நம்ம வந்து அதை வந்து சரியாக முடிவு பண்ணி நம்ம கேட்போம். அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது கிடச்சிரும். நிறைய கோடீஸ்வரர்கள், வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள்லாம் வந்து இந்த டயத்தில் தான் எந்திரிச்சு அவங்களோட வெற்றிகளையும் சாதனைகளையும் குவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தையும் பெற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம படிக்கிறதோ எழுதுறதோ வந்து நல்ல கரெக்டாக மனசில் பதியும். அதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு படி எழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம படித்தோம்னா எழுதுனோம்னா நல்ல மனசில் பதியும். நல்ல கிரகணங்களோட இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அந்த சக்தி நம்மளோட உடம்பு வந்து அந்த சக்கரங்கள், 7 சக்கரங்களும் ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிக்கிறதுனால புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த சக்திகள்லாம் கிடைக்கும். நீங்கள் அந்த பிரம்மா முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் காலையில் வந்து வீட்டை கூட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு பாத்திரத்தை விளக்கிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். நீங்கள் நைட்டே பாத்திரத்தை விளக்கி வீட்டை கூட்டி வச்சுருங்க. காலையில் வாசலில் மட்டும் கூட்டி கோலம் போட்டால் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அந்த நேரத்தை சாமி கும்பிடுறதுக்கு ஒதுக்கிக்கோங்க, மந்திரம் சொல்கிறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. ரொம்ப நல்லது, உங்களுக்கு பளிச்சிரும். உடனே அந்த மந்திரங்கள் சீக்கிரம் சித்தி ஆயிரும். சில பேருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடியாது, சில சூழ்நிலைகள் அவங்களால முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டே வந்து இறைவனை விளக்கேற்றி பிரார்த்தனை செய்யலாம். தவறு இல்லை, நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும்.
வந்து கன்னி பெண்கள் வந்து குளிச்சுட்டு தான் இது பண்ணணும். அதே மாதிரி குடும்பம் நடத்துகிறவங்களும் குளிச்சுட்டு தான் இது சாமி கும்பிடணும், மந்திரம் சொல்லணும். மற்ற பேர் எல்லாரும் முடியாதவங்க நீங்கள் வந்து கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேற்றி வச்சு நீங்கள் இறைவனை பிரார்த்திக்கலாம். பிரார்த்திச்சுட்டு அவ்வளோ நேரம் நம்ம 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம், 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம், எனக்கு வேலையே இல்லை, நான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னா நீங்கள் போய் படுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்திச்சுட்டு நீங்கள் போய் படுத்துக்கலாம். இல்லை நான் விளக்கேற்ற முடியாது, எனக்கு குளிக்காமல் விளக்கேற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் கூட விளக்கேற்றி வச்சுட்டு கிச்சனில் விளக்கேற்றி வைக்கலாம். சாமி ரூமுக்குள்ளே போக முடியலன்னா கிச்சனில் இல்லை வெளியில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். கூடிய விரைவில் வந்து அது நடக்கிறது உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இதனால் என்ன, நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சமும் பெருகும், பணம் பெருகி வரும், பணமும் வரும், நல்ல எல்லாமே காரியங்கள் வெற்றி கொடுக்கும். நம்ம அந்த நேரத்தில் எந்திரிக்கும் போது அந்த நேரத்தில் தான் வந்து தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க வந்து ஒரு 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 மந்திரம் சொல்லிட்டு போவாங்க, என்னென்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ வேண்டுதலை வச்சு நம்ம வேண்டும் போதோ இல்லை மந்திரங்கள் சொல்லும் போதோ நம்ம அது வந்து பழிச்சிரும். அவங்க ததாஸ்துன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பழிச்சிரும். ததாஸ்துன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க அந்த சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து இந்த பூமி மேலே அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை மாதிரி மந்திரங்கள் சொல்லியோ இல்லை நம்மளோட காரியங்களை எண்ணி நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போதோ அது வந்து அவங்க ததாசுன்னு சொல்லவும் அது சீக்கிரத்தில் நம்மளுக்கு பழிச்சிரும். அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அதை வந்து சீக்கிரமே கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துரும். இதுக்காக தான் காலையில் வந்து இந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த நேரத்தில் தேவர்கள் சித்தர்களோட ஆசி கிடைக்குது, நம்ம பித்தர்கள் ஆசி கிடைக்குது, மகாலட்சுமியும் கடாட்சம் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு எந்த குறைவும் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சவங்க யாரும் வீண் போனதில்லை. அதனால் காலையில் எழுந்திரிச்சு இதை பிரம்ம முகூர்த்த வேலையை யூஸ் பண்ணிக்கோங்க. காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு க்ரீன் கலர் பென்னு வச்சுக்கோங்க. உங்களோட தேவை என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க, டெய்லி எழுதுங்க. என்ன தேவையோ உங்களுக்கு, என்ன ஆகணும், டாக்டர் ஆகணுமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணுமா, நான் இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி இது பண்ண, நான் வசதி ஆகணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் பச்சை கலர் இங்கில் டெய்லி எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கூடிய விரைவில் அது வந்து பலிதமாகும். அந்த நேரத்தில் நம்ம எழுதி நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டா முதல்ல எந்திரிக்க சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், எந்திரிக்க எந்திரிக்க பழகிரும். நீங்கள் இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. தூங்கி தூங்கி நம்ம காலத்தை வீண் பண்ணிட்டோம். இந்த நேரத்தை நம்ம தூங்காமல் நம்ம வந்து நம்ம பிரார்த்தனைகளுக்கு நம்மளோட காரியங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெற்றி அடைவோம். அதனால தான் இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் எந்திரிச்சு அந்த நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்களோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வரர்கள்லாம் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பணக்கார கோடீஸ்வரர்கள் ஆயிருக்காங்க. நீங்களும் வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு வெற்றி அடையணும்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமும் பெருகுது, நம்ம உடல் நலமும் பெருகுது, நோய் நொடியெல்லாம் போகுது, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.